வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவுக்கு வந்தது எம்பிசியுடைய இடஒதுக்கீடு வழக்கு, அதை முடிவில் கொண்டு வந்துட்டாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பாலிடெக்னிக்குடைய பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் அனைவருக்குமே வேலை கிடைத்து விட்டதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரிகளுடைய பணி நியமன ஆணை நமக்கு எப்பொழுது கொடுப்பாங்க, கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய நிலைமைகள் என்ன, தலைவர் மாற்றப்பட்டதுனால அடுத்தடுத்த குழப்பங்கள் என்ன, விரைவில் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் செய்வாங்களா, அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண பதில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிஜிடிஆர்பியுடைய எம்பிசி வி வழக்கு, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு அந்த தற்காலிக தெரிவு பட்டியல் சிவி லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி வி அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறையா பேர்த்த செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்பிசி விக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தடை வச்சுருக்காங்க. அந்த இடஒதுக்கீட்டு முறையை அந்த உள் இடஒதுக்கீடு பார்த்து சதவீதத்தை பின்பற்றக்கூடாது அப்படின்ட்டு தடை பிரிச்சிருக்கிறதுனால அதை பின்பற்றக்கூடாது அப்படின்ட்டு வழக்குகள் எல்லாமே தொடுத்திருந்தாங்க. அந்த சிவி லிஸ்ட்டை ரத்து செஞ்சுட்டு மீண்டும் ஒரு புதிய சிவி லிஸ்ட்டை வெளியிடணும் அப்படின்றதுக்காக ப்ராசஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஆனால் டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடஒதுக்கீடு முறைகளை பின்பற்றவில்லை, புதிய இடஒதுக்கீடு முறைகளை இது நாங்கள் பின்பற்றவில்லை, பழைய முறையிலே தான் நாங்கள் பின்பற்றி இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே மேற்கொண்டோம், இனிமேல் வரதுலையும் அதை தான் நாங்கள் மேற்கொள்ளுவோம். ஸோ இது இந்த ப்ராசஸ் எல்லாமே சப்மிஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி வி இடஒதுக்கீடு வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபைனலான ஜட்ஜ்மெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இனிமேல் அடுத்தடுத்து ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபைனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு பிஜிடிஆர்பி விட போகிறாங்க, கவுன்சிலிங் டேட்டை விட போகிறாங்க, அடுத்து பணி நியமன ஆணைகள் கொடுக்க போகிறாங்க. ஸோ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாலிடெக்னிக், ஸோ அந்த பாலிடெக்னிக் டிஆர்பியில் 153 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணைகள், அதில் ஒரு 10-20 பேர் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் கையால் பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்று நடந்தது தான். பாலிடெக்னிக்கோடைய லெக்சரர் அப்பாயின்மெண்ட்டோடைய அறிவிப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெக்சரர் அப்பாயின்மெண்ட்டில் அவங்க அங்கே என்னென்ன பின்பற்ற வேண்டிய தகவல்களை பற்றி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபைல் எல்லாமே கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு அதை எல்லாத்தையும் பாலிடெக்னிக் லெக்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா அந்தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்கெங்கே சப்மிட் பண்ணுவோம் அது எல்லாத்தையும் உரிய இடத்துல நீங்கள் சப்மிஷன் எல்லாத்தையும் மேற்கொண்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக அடிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வருமா, எல்லாருமே குழப்பத்தோடு இருக்கீங்க. ஸோ அடிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஏன் சார் அடிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கேட்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருப்பீங்க. ஏன்னா வித்தேல்டில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ வித்தேல்டில் வந்து இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செலெக்ஷன் ஆகலை, இதனால் அடிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ பிஜிடிஆர்பியோடைய டிஆர்பியிலேருந்து வந்திருக்க லேட்டஸ்ட் நியூஸ் தான் இது. விரைவில் வந்து நம்ம பிஜிடிஆர்பியோடைய பணி நியமன ஆணைகள் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமாக டிஆர்பியோடைய பணி நியமன ஆணைகளை எப்போ நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 தினங்களில் இந்த செப்டம்பர் 30 இல்லைனா அக்டோபர் 10 பிஜிடிஆர்பியோடைய பணி நியமன ஆணைகள் போட்டுருவாங்க அப்படின்றத நாம் இது ரொம்ப முக்கியமான தகவலாக சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி தேர்வர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியான செய்தி. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த டைம் நடந்துட்டுருக்கு, இந்த டைம் ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக பண்ணிகிட்ருக்காங்க. தற்சமயம் இன்னொரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியோடைய தலைவர் லதா அவர்கள் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டதுனால கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுமா, ஏன்னா பணிகளில் தொய்வு நடைபெறுமான்றது குழப்பத்தோடு தான் இருக்காங்க. ஸோ விரைவில் அது எல்லாத்தையும் கலைந்துட்டு புதிய தலைவரை நியமிச்சிருவாங்க, புதிய அறிவிப்புகள் எல்லாமே மாபெரும் அறிவிப்புகள் எல்லாமே நம்ம டிஆர்பியில் எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் உள் ஒதுக்கீடு இதை எதுவுமே பின்பற்றவில்லைன்றதை நமக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க டிஆர்பி வாரியம். ஓகேங்களா? இதிலேருந்து நமக்கு என்ன பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். விரைவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சம் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி. தேங்க்யூ.